எழுந்து நீ பிரகாசி. எம்பெருமான் சிலுவை நாயகன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் தோத்திரங்களை சொல்லிக்கொண்டு இந்த நாளிலும் இந்த செய்தியை உங்களோடு கூட ஒப்படைக்கவும் உயிருள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திற்கு உங்களை அழைத்து செல்லவும் இந்த நிகழ்ச்சியை உங்கள் முன் கொண்டு வருகிறேன். சுகமாயிருக்கிறீர்களா? உங்கள் குடும்பங்களிலே இருக்கிற அனைவரும் இந்த நாளிலே சுகமாயிருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்திற்காக திருமறையில இருந்து ஒரு பாகத்தை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். 1 சாமுவேலின் புத்தகம் 1 அதிகாரத்தையும் 2 அதிகாரத்தினுடைய 10 வசனங்களையும் உள்ளடக்கி இருக்கிறது. For today's blessing and for our meditation, I would like to bring God's message from 1 Samuel, the 1st chapter. And the 2nd chapter, the 1st 10 verses. அங்கே எல்கானா என்கின்ற ஒரு மனிதனை குறித்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்ராயீம் மலை தேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமாதாயீம் ஊரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய பெயர் எல்கானா என்று அழைக்கப்பட்டது. எல்கானா என்று சொன்னால் கடவுள் உண்டு புனினார், God as கிரியேட்டர். அவனுக்கு அன்னாள் என்கின்ற ஒரு அழகான பெண்மணியை திருமணம் முடித்து வைத்தார்கள். குடும்பம் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள், உறவுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டார்கள், நட்பு வட்டாரங்கள் எல்லாம் கூடி வந்தது. மிகவும் அழகானவள். அவளுடைய பெற்றோர்களுக்கு நிறைய ஆஸ்தி பாஸ்தி எல்லாம் இருந்துதான். அவளுடைய அழகை வர்ணிக்க முடியவில்லை. மிகவும் பொறுமையானவள். குடும்ப கலைகளை தெரிந்து வைத்திருந்தால் அவளுடைய திருமணம் முடிந்தது. தன்னுடைய கணவனோடு அவளுடைய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தாள். பெற்றோர்களும் உறவுகளும் நாம் எல்லாரும் கேட்போமே, அதுபோலவே என்ன விசேஷம் என்று சொல்லி கேட்க ஆரம்பித்தார்கள். மாதங்கள் உருண்டோடியது, வருடமும் உருண்டோடியது. அவளுடைய கர்ப்பத்தில பூச்சி புழுக்கள் இல்லை. அவள் துக்கத்திலே இருக்கிறாள். காரணம் அவளுக்கு புரியவில்லை. பெற்றோர்களுக்கு சோகமே உருவாகிவிட்டது. ஒரே மகள் சீராட்டி பாராட்டி வளர்த்து அவளை ஆளாக்கி எல்கானாவுக்கு திருமணம் முடித்து வைத்தோம். ஆனால் எங்கள் மகளுக்கு ஒரு மகன் மகள் பிறக்கவில்லை. உறவுகள் எல்லாம் கூடி கூடி பேசிக் கொண்டார்கள். இந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்கின்ற அன்னாளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. முடிவாக அந்த எல்கானாவுக்கு
அவனுடைய ஆஸ்திபாஸ்திகள் எல்லாம் அனுபவிக்கிறதற்கு ஒரு வாரிசு வேண்டுமே என்று சொல்லி, இவளுக்கு என்ன பிரச்சனையோ, இவளுக்கு ஏன் குழந்தை கருத்தரிக்கவில்லையோ என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அந்த ஊர் ஜனம், அந்த குடும்ப மக்கள் இந்த எல்கானாவுக்கு பெனினாள் என்கின்ற இன்னொருத்தியை திருமணம் செய்து வைத்தார்கள். திருமறை சொல்லுகிறது பாருங்கள், எல்கானாவுக்கு இரண்டு மனைவிகள், ஒருத்தி பேர் அன்னாள். அன்னாள் என்றால் கிருபை என்று அர்த்தமாகும். ஹானா மீன்ஸ் கிரேஸ். பெனினாள் எண்ணப்பட்ட இன்னொருத்தியை திருமணம் செய்து வைத்தார்கள். எதற்காக? இந்த எல்கானாவிற்கு ஒரு வாரிசை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. பெனினாள் என்று சொன்னால் அவள் ரூபி என்று அழைக்கப்படுகின்றாள். அவள் விலையுயர்ந்த கல், பெயர் நன்றாக இருக்கிறதோ. ஒரு வருட காலத்திலே அவள் எல்கானாவிற்கு ஒரு அழகான பிள்ளையை பெற்றுக் கொடுத்தாள். தொடர்ந்து நீங்கள் அந்த அதிகாரத்திலே வாசிப்பீர்கள் என்று சொன்னால், நிறைய மகன்களையும் மகள்களையும் எல்கானாவிற்கு பெனினாள் பெற்றுக் கொடுத்தாள். அருமையா இந்த நாளின் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரிய, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த விதமான சூழ்நிலை இருக்கிறது அல்லவா? செய்வதறியாமல் மருத்துவர்களிடத்திலும், கருத்தரிப்பு செய்கின்ற மருத்துவமனைகளுக்கும் நீ ஓடித்திருக்கிறாய் அல்லவா? ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு ஒரு குழந்தை இல்லை என்பதுதான் பிரச்சனை. அன்னாளுக்கு ஒன்றும் புரியவில்லை. திருமறை பதிவு செய்கிறது, எல்கானா அன்னாளை நேசித்தபடியினால் அவளுக்கு ரட்டிப்பான பங்குகளை அவன் கொடுப்பான். ஐந்தாவது வசனம், the fifth verse says, but the Lord had closed her womb. கடவுள் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கடவுள் இப்படி செய்வாரா என்பது பெரிய கேள்வி. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கின்ற உங்களிலே அநேகர் அப்படி கேட்கிறீர்கள், கடவுள் கர்ப்பத்தை அடைத்து வைப்பாரா? கடவுளுக்கு கண் இல்லையா? அந்த கடவுள் இப்படி ஒரு ஓரவஞ்சனை செய்வாரா என்றெல்லாம் கூட நம்முடைய மனதிலே கேள்வி வருகிறது. இந்த உலகத்துல என்னை குறித்தும் உங்களை குறித்தும் நம்மை படைத்திருக்கின்ற படைப்பாளராகிய கடவுளுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டம் நமக்கு ஒருவேளை புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். இங்கே பெனினாள் சக்களத்தி அடிக்கடி இந்த அன்னாளுக்கு முன்பதாக வந்து மலடி, அழகு இருந்துட்டா போதுமா? சொத்து பத்து இருந்துட்டா போதுமா? ஒரு குழந்தைய பெற்றெடுத்து கொடுக்க முடியாதவள் என்று சொல்லி அடிக்கடி 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 பழித்து பேசிக்கொண்டே இருந்தாள் என்று திருமறை பதிவு செய்கிறதோ. அருமையான சகோதரனே சகோதரிய, இந்த விதமான சூழ்நிலையில நாம் என்ன செய்ய முடியும்? நான் திருமறையில இப்படி பார்க்கிறேன், அது என்ன தெரியுமா? ஹானாஸ் பேரன்னஸ் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் டிவைன் ப்ராவிடன்ஸ். உன்னை சந்திக்க வரும்போது உன்னுடைய வீட்டிலே ஒரு மகன் இருப்பான், அவனுடைய பெயர் ஈசாக்கு. பக்கத்திலே இருந்து ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த சாராள், நான் கிழவியாகி விட்டேனே, கர்ப்பம் தரிக்கின்ற பருவத்தை கடந்து விட்டேனே என்று சொன்னாள். இங்கே அன்னாளுடைய கர்ப்பத்தை கடவுள் அடைத்திருந்தார். ஏன் தெரியுமா? கடவுள் தன்னுடைய தெய்வீக ஆற்றல், கடவுள் நம்முடைய வாழ்வை குறித்து, அன்னாளே உன்னுடைய வாழ்வை குறித்து கடவுள் நீல நிற வரைபடத்தை அங்கே வைத்திருக்கிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய். God is going to manifest His power by proving that He has a blueprint for your life. இங்கே கடவுள் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்திருந்தார். ஏழாவது வசனம் சொல்லுகிறதை பாருங்க, கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபோது அழுது கொண்டிருந்தாள். அவள் உபவாசம் இருந்தாள். Hannah fasted because of the provocation of எப்போ வந்து குத்திக்கிட்டே இருக்கிறார் சக்களத்தி ஆகிய பெனினாள். இது அன்னாளுடைய குறையா? இல்லை. யார் செய்த பாவமா? இல்லை. திருமறை சொல்கிறது, கடவுள் அன்னாளுடைய கர்ப்பத்தை அடைத்து இருந்தார். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. துக்கம் மிகுந்திருக்கும் போது அவள் உபவாசித்து அழுதாள். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரிய, மனிதனுக்கு முன்பதாக நாங்க உபவாசம் இருக்கிறோம், ஐயோ நாங்க உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. இவள் கடவுளுடைய சமூகத்தில், நான் சொல்லுகிற வானம் பூமி படைத்த, நான் சொல்லுகின்ற அனைத்தையும் வார்த்தையினால் படைத்து வார்த்தையினால்
இயக்கிக் கொண்டிருக்கின்ற நாம் சொல்லுகின்ற இயேசு கிறிஸ்து அனைத்தையும் தன்னுடைய வார்த்தையினால் படைத்தது மாத்திரமல்ல ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பம் இல்லாதபடி இந்த உலகத்துல அணுவும் அசையாது. உன்னுடைய சொந்த பலத்தினாலோ, உன்னுடைய பொருளினாலோ, உன்னுடைய அதிகாரத்தினாலோ இந்த உலகத்துல எதுவும் நடக்க முடியாது என்று சொல்லுகிறான். இங்கே அவள் மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லி திருமறை பதிவு செய்கிறது. நம்ம 1:8 அவளுடைய புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், அவனுக்கு கோபம் வந்து விட்டது என்று சொல்கிறான். Elkanah was angry upon her in spite of her barrenness. Elkanah loved her so much. But here, அந்த பெண்ணினால் எப்பவும் இவளை பழித்து பேசிக் கொண்டிருக்கிறதை கேட்டபோது, அன்னாளுக்கு எங்க போய் புலம்புவது, யாரிடத்திலே சொல்லுவது, அவள் அங்கும் இங்கும் ஓடி பார்த்தாள். மருத்துவமனைக்கு அந்த காலத்தில் இல்லாமல் இருந்திருந்தாலும் பலவிதமான முயற்சிகளை செய்தாள். அவர்கள் சொன்னது, இவர்கள் சொன்னது, அங்கு ஓடினது, இங்கு ஓடினது, அந்த சாமியார் இடத்துல, அந்த ஃபாதர் இடத்துல, அந்த பூசாரியின் இடத்துல, எதுவும் பலிக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அருமையான சகோதரனே, சகோதரிய, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னுடைய நிலைமையிலும் அப்படித்தான். ஓடி 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 ஓடிக்கொண்டே இருக்கிறாய். தற்கொலை செய்து கொள்ளலாமா, இவைகளிலிருந்து கொஞ்சம் மறப்பதற்காக கொஞ்சம் குடித்து விடலாமா, கொஞ்சம் போதைப் பொருட்களை எடுத்துக் கொள்ளலாமா? இந்த சமயத்தில் சில மோசமான நண்பர்களாக வந்து நம்முடைய பொருளை அழித்து நம்மை தவறான பாதையிலே கொண்டு போவதற்கு நிறைய பேர் வந்து விடுவார்கள், ஆண்களானாலும் பெண்களானாலும். இங்கே அண்ணாள் செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போன போது அவள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தாள். அருமையான சகோதரனே, சகோதரிய, 11 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? அண்ணாள் ஜெபிக்கிறாள். என்ன ஜெபித்தாள் தெரியுமா? கடவுளிடத்தில் போய் ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வியாபாரம் தோற்று போயிருக்கிறதா? உன்னுடைய குடும்ப வாழ்க்கை தோற்று போயிருக்கிறதா? நீ கையிட்ட செயல்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது போல் ஆகியிருக்கிறதா? இன்றைக்கு கடவுளுடைய செய்தி வருகிறது, கேளுங்கள். 1:11 சேனைகளின் கர்த்தரிடத்திலே அவள் போய் சொல்கிறார், தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்து அருளும். உமது அடியாளுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்து விட வேண்டும். அப்படி கொடுப்பீர் என்று சொன்னால் அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவனை உமக்காக ஒப்பு கொடுப்பேன். இந்த நாளின் செய்தியை கேட்கிற சகோதரனை, சகோதரிய, இந்த பூமியிலே நீ வரும்போது ஒன்றும் கொண்டு வரவில்லை, எனக்கென்று எதுவும் இல்லை, இந்த பூமியும் எனக்கு சொந்தம் இல்லை. நீ கடவுளுடைய சமூகத்திலே வா. கண்ணீரோடு இருக்கிறாயா? மனக்குமுறலோடு இருக்கிறாயா? வாழ்க்கையிலே செய்வதறியாமல் திகைத்து நிற்கின்றாயா? நம்பினவர்கள் எல்லாரும் உன்னை கைவிட்டு விட்டார்களா? நீ கடவுளுடைய சமூகத்துக்கு வா. இறைவா, என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார். இங்கே அண்ணாளுக்கு எனக்கு ஒரு மகனை கொடும் சுவாமி, கொடுத்தீர் என்று சொன்னார், நீர் கொடுப்பீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொல்கிறான், என்னுடைய நாமத்தில் நீங்கள் எவைகளை விசுவாசத்தோடு கேட்கிறீர்களோ அவை உங்களுக்கு கொடுக்கப்படும். எதற்காக? உங்கள் சந்தோஷம் நிறைவடையும்படியாக. உன்னுடைய சந்தோஷம் நிறைவடையும்படியாக. இங்கே அண்ணாள் கடவுளுடைய சமூகத்தில் சொல்கிறாள், என்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உமது அடியாளை மறவாமல் நினைத்தருளும். அருமையான சகோதரனே, சகோதரிய, இந்த வசனத்தில் ஹானா ஃபாஸ்டட் பிகாஸ் ஆஃப் த ப்ரொவகேஷன் ஆஃப் பெனினாள். ஹானா பிளட்ஜ்ட் டு கிவ் the Lord her son in return
for God's favor in giving her that son. நீர் எனக்கு செய்த இந்த கிருபை, இந்த இரக்கம், இந்த தயவு பெரியது. என்னுடைய நிந்தை அவமானத்தை நீக்கத்தக்கதாக, என்னை மகிழ்ச்சியினால் குளிரப்பண்ணத்தக்கதாக, எனக்கு நீர் கொடுத்த இந்த மகனை நான் உமக்கே திரும்பி கொடுத்து விட போகிறேன். இறைவா என் மீது கருணை காட்டும். அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கும் போது நீ அந்த பிரசங்கியார் இடத்துல இந்த பிரசங்கியார் இடத்துல ஓடாதே, அந்த சாமியார் இடத்துல இந்த சாமியார் இடத்துல ஓடாதே. ஓடி 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 உனக்கு ஒன்றும் புண்ணியம் இல்லை என்று சொல்லுகிறேன். நீ போக வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்கிறது, அது எந்த இடம் தெரியுமா? நீ இருக்கிற இடத்துல உன்னுடைய அறையை பூட்டிக்கொள். உன்னுடைய கடவுளுடைய சமூகத்திலே உபவாசத்தோடு உன்னுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொல்லு. அவர் தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தினால் உன்னை கழுவுவார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உன்னை சுத்தப்படுத்தும். அவர் உன்னை சுத்தப்படுத்தி விட்டால் அவர் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு தடையே இல்லை என்று சொல்கிறேன். ஹே பெண்ணே, உன்னுடைய வசைச்சொல் சீக்கிரத்தில் ஒன்றுமில்லாமல் போக போகிறது, உனக்கு தெரியுமா? நான் போய் இப்பொழுது என்னை ஒப்படைத்திருக்கின்ற இடம் என்னுடைய விண்ணுலக தந்தையாகிய இயேசுவின் சமூகம். அவர் என்னுடைய கூக்குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பார். என்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கிறார். என்னுடைய அழுகுரலை அவர் கேட்கிறார். அவர் நிச்சயமாய் எனக்கு பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உயிருள்ளவர். இந்த நாளின் செய்தியை கேட்கிற சகோதரனை, சகோதரியே, கடவுள் அண்ணானை நினைத்து அருளினார். 13வது வசனம். Public prayer in Israel was usual, audible. Hannah praying silently. Public இல்ல நின்னுட்டு கடவுளே ஆசீர்வதியும், கடவுளே ஜெபத்தை கேடும், கடவுளே தோத்துரும், அதெல்லாம் அவ செய்யல. சைலண்டா போய் கதவை பூட்டிக்கிட்டு அவ ஜெபம் பண்ண. யாரிடத்துல ஜெபம் பண்ணா? யாரும் கேட்கறதுக்காக ஜெபம் பண்ணல. யாரும் இவள் ரொம்ப உபவாசம் இருக்கிறவன்னு சொல்றதுக்காக ஜெபம் பண்ணல. தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் ஊற்றத்தக்கதாக, பதில் கிடைக்கத்தக்கதாக ஜெபம் பண்ணினாள். 15வது வசனம் சொல்கிறது என்ன தெரியுமா? She poured out her soul before the Lord. கடவுளுக்கு முன்பாக, வான பூமி படைத்தவருக்கு முன்பதாக, என்னை மண் என்று நினைவு கூறுகிறவருக்கு முன்பதாக, என்னை மண்ணிலே இருந்து எடுத்து இன்றைக்கு உயிரோடு வாழ பண்ணி கொண்டிருக்கிறவருக்காக அவருடைய சமூகத்துக்கு வந்து விட்டார். முடிவாக 1வது அதிகாரத்தினுடைய 10வது வசனம் என்ன சொல்கிறது வாருங்கள். அண்ணாள் மனம் கசந்து மிகவும் அழுதாள். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். She was in bitterness of soul and prayed to the Lord and wept in anguish. துக்கம் தாங்க முடியலப்பா. கர்த்தருக்கு முன்பாக அழுதாள். வானம் பூமி படைத்த கடவுளுக்கு முன்பாக நீ விடுகிற கண்ணீர், அவருடைய கருணை கண் உன் மீது பட்டுவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். In contrast to the prayer in chapter 1 that came from her bitterness, now Hannah prayed from joy. 1 Samuel 2:1 அண்ணாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கை கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பவிங்கின் மேல் என் வாய் திறந்திருக்கும், உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று இப்போ குதிக்க ஆரம்பிச்சிட்டா, துள்ள ஆரம்பிச்சிட்டா. ஏன் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தை கடவுளுடைய சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். கர்த்தர் பதில் கொடுத்தார். ஒரு அருமையான மகனை கொடுத்தார். அந்த மகன் சாமுவேல் என்று அழைக்கப்பட்டான். உங்களிடத்தில் திருமறை இருக்குமானால் இப்படி பதிவு செய்திருக்கிறது வாருங்கள். 1 Samuel 3:19-20 வசனங்களிலே சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றே ஆகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்சபா வரைக்கும் சகல இஸ்ரவேலருக்கும் தெரிந்திருந்தது. மலடியினுடைய பிள்ளை, பெனினாள் ஆகிய சக்களத்தினால் பழித்து பேசப்பட்டதான அண்ணாளுடைய மகன் தீர்க்கதரிசி என்றும் நியாயாதிபதி என்றும் அந்த தேசம் முழுவதுமாக
செய்யப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து மலடியை பிழைத்தாட்சி ஆக்குகின்ற ஆற்றல் படைத்தவர். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உன்னுடைய தரிதிரங்களை எல்லாம் ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற ஆற்றல் படைத்தவர். நான் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகின்ற ஆற்றல் படைத்தவர். உன்னுடைய நிலைமை என்னதென்று எனக்கு தெரியாது, நான் மனிதன், ஆனால் அவருக்கு தெரியும். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன்னுடைய குடும்ப சூழ்நிலை என்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்தியினோட உனக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறார். அன்னாளுடைய ஜபத்தினுடைய தலையாய நோக்கம் என்ன தெரியுமா? முதலாவதாக கடவுள் நீதியுள்ள நியாயாதிபதி. The prayer says something very special. Number one, the Lord is a righteous judge. நாம் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து நீதியுள்ள நியாயாதிபதி. இரண்டாவதாக அவர் பெருமையுள்ளவர்களை விளப்பணுகிறார். God had brought down the proud Penina and exalted the humble. கர்த்தருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்துவார். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக அவர் பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுடைய நிந்தையும் அவமானமும் உங்களை விட்டு போய் நீங்கள் ஆசீர்வாதமாக கடவுளுடைய அடையாளங்களாக உங்களை அவர் ஆசீர்வதிக்க கடந்து வருகிறார். பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கோ கர்த்தர் கிருபை அளிக்கிறார். கடைசியாக உங்களை ஏற்ற காலத்திலே அவர் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். In due time, he is going to lift you up. Till that time, humble yourself under the mighty hand of God. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் தோற்று போன உங்கள் தொழிலையும் உங்கள் முயற்சிகளையும் ஒப்படைத்து விடுங்கள். ஒப்படைக்கப்பட்டால் அவர் உங்களுக்குள் மகிமைப்படும்படியாக அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறந்து அன்னாளுடைய துக்க நாட்கள் முடிந்து போகத்தக்கதாக அவளுக்குள் மகிழ்ச்சியும் களிப்பையும் கொண்டாட்டத்தையும் கொண்டு வந்த கடவுள் இந்த நாளிலும் அப்படி செய்வதற்கு கடந்து வந்திருக்கிறார். அன்னாளை போல கதவை அடைத்துக் கொண்டு கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை நாம் ஊற்றுவோமா? இயேசு சொல்கிறார், நீங்கள் உபவாசிக்கும் போது உங்கள் அரைக்கதவை பூட்டிவிட்டு உங்கள் முகத்திலே வாடலாய் இல்லாதபடிக்கும் நீங்கள் அந்த ரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்யுங்கள். அப்பொழுது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக உங்கள் அந்தரங்க ஜபத்திற்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பதில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னாளுடைய ஜபத்தை கேட்கவும் அவளுடைய மலட்டுத்தன்மையை மாற்றி போட்டு உம்முடைய சித்தத்தை அவளிலே நிலைநாட்டவும் அவளுடைய நிந்தைகளும் அவமானங்களும் கடந்து போய் இனிமேல் அவள் உம்மை புகழவும் போற்றவும் எளியவனை புழுதியிலே இருந்து ராஜாக்களோடும் அதிகாரிகளோடும் உட்காரப் பண்ணுகின்ற ஆற்றலை என்னுடைய வாழ்க்கையிலே செயலாற்றினார் என்று சொல்லி சாமுவேலின் நிமித்தமாக கொண்டாடத்தக்கதாக குதூகலமும் கொண்டாட்டமும் அவளுடைய வாழ்க்கையை நிரப்பத்தக்கதாக எல்கானாவை அவனோடு கூட சேர்த்து கடவுளுடைய சமூகத்திலே பலி செலுத்துவதற்கு அழைத்துக் கொண்டு வர அவளுக்கு கிருபை பாராட்டின கடவுளே, இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு தங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதறியாதபடி அங்குமிங்கும் ஓடி தெரிந்து தங்களுடைய வாழ்க்கையில எல்லாம் தோற்று போனது, நம்புவதற்கு எதுவும் இல்லை என்று சொல்லி வாழ்க்கையின் முடிவிலே துக்கத்தோடு இருக்கிற இவர்கள் மேல் உம்முடைய கிருபையின் கரம் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு இந்த ஜப வேளையிலே கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதரி, இந்த அருமையான சகோதரன், இந்த அருமையான வாலிப பிள்ளை, இந்த அருமையான குழந்தை, இந்த அருமையான தாத்தா பாட்டி, இவர்களை உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வருகிறோம். நாங்கள் ஒரு மனிதனிடத்திலே அல்ல, ஒரு கிறிஸ்துவ மதத்திற்கு நேராய் அல்ல, வானம் பூமி படைத்த கடவுளுடைய சமூகத்துக்கு இவர்களை கொண்டு வந்திருக்கிறோம். இவர்கள் மேல் கருணை காட்டு. இவர்களுடைய துக்கங்கள் முடிந்து போய் இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் சமாதானமும் சந்தோஷமும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல இவர்கள் தங்களுடைய உள்ளத்தின் குமுறல்களை ஊற்றினபடியினால் நீர் மகிமைப்பட உம்மிடத்தில் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய அருமையானவர்கள் மறித்து விட்டார்கள் என்ற துக்கத்திலே இருக்கிறவர்களுடைய கண்ணீரை தொடையும் சுவாமி, அவர்களுடைய இடத்தை நீர் நிரப்பும்படி ஆய்ச்சிக்கிறோம். இந்த நாளிலே பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருக்கிறவர்களுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்திலும்
அவர் நடியெடுத்து வைக்கின்ற புதிய மாதமானது இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அன்னாளோடு நீர் கடந்து வந்தது போல இந்த புதிய மாதத்திலும் நீர் கடந்து வாரும். இந்த மாதத்தில் இவர்களுடைய வாழ்க்கைக்கு நன்மை செய்யும். பிள்ளைகளுடைய படிப்பு, போக்கு, வரவு, குடும்பம், இவர்களுடைய வியாபாரம், இவர்களுடைய தொழில், இவர்களுடைய முயற்சி அனைத்தையும் உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஆசீர்வதிக்கிறோம். இனிமேல் நாங்கள் துக்கமுகமாய் அல்ல, மகிழ்ச்சியோடு அநேகரை ஆசீர்வதிக்கின்ற ஆசீர்வாதங்களா இருக்க உங்களுடைய நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் இவர்களை ஒப்படைக்கிறோம். ஜபத்தை கேட்டதற்காக நன்றி, பதில் கொடுக்க போகிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த நிகழ்ச்சிகளை உங்களோடு கூட கொண்டு வருவதற்கு ஒரே ஒரு காரணம் தான், இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிப்பதற்கு. இந்த நிகழ்ச்சிகள் என்னுடைய பெயரிலே இருக்கின்ற யூடியூபிலே வெளியில வருகிறது, அதிலே நீங்கள் பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை அறிமுகமாக்கி வைக்கலாம். அதிலே போய் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் என்றெல்லாம் அந்த பட்டன்களை அழுத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். அவைகளை செய்வதன் மூலமாய் நீங்கள் இந்த ஊழியத்தில் பங்குதாரர்கள் ஆகிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கத்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை இதே நேரம் இதே அலைவரிசையில் கொண்டு வருவேன் என்று சொல்லி நான் நம்புகிறேன். இந்த நிகழ்ச்சிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தடைபடாமல் இது வர வேண்டும் என்பதற்காக இந்த தமிழின் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கு, அதனுடைய சொந்தக்காரர்களுக்கு கடவுள் ஆயுசையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் கொடுக்க நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஜப தேவைகளுக்கும் உங்களுடைய விருப்பு வெறுப்புகளையும் தெரிவிப்பதற்கு இந்த திரையில் வரும் மின்னஞ்சலுக்கோ வாட்ஸ்அப்புக்கோ நீங்கள் தொடர்பு ஏற்படுத்துங்கள். நான் உங்களோடு கூட தொடர்பு ஏற்படுத்தி நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற வாய்ப்புகளை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். அதுவரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெப தேவைகளை எனக்கு அனுப்புங்கள். நான் உங்களோடு தொடர்பு ஏற்படுத்த வாய்ப்பு கொடுங்கள். எல்லாம் வல்ல இறைவன், எம்பெருமான் சிலுவை நாயகன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் முயற்சிகளையும் இந்த புதிய மாதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென்.